Hi, hello, vanakkam and welcome to Film Today Media. In cinema updates, we will Vijay Lokesh. So, in this episode, we will see Lokesh Kanagaraj மற்றும் முக்கியமான ஒரு நடிகர் இயக்குனர் அப்படினே சொல்லலாம். So, இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா சொல்ல போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா அதான் வீடியோல சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். அதாவது லோகேஷ் இயக்கத்துல விஜய் நடிச்சிருக்க படம் தாங்க லியோ. சோ இந்த படம் வந்து அக்டோபர் மாதம் 19 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அது மட்டும் இல்ல இது மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மிகப்பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா ஜெயிலரா லியோவா அப்படிங்கற பிரச்சனை ஒரு பக்கம் ஓடுனாலும் இப்ப ஜெயிலர் வந்து தன்னோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது. ஆனா மறுபடியும் லியோ பாத்தீங்க அப்படினா அந்த இடத்தை வந்து பூர்த்தி பண்ணுமா ஜெயிலரை தாண்டி வெற்றி பெறுமா அப்படிங்கற கேள்விகள் பல பக்கம் இருக்கு. சோ அந்த வகையில தற்போது இந்த படம் பத்திய பல சர்ச்சைகள் விஷயங்கள்லாம் நிறையவே வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல ஆச்சரியம் மூட்டக்கூடிய தகவலும் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது லோகேஷ் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த பிரபலங்களையும் ஒன்னா திரட்டி லியோவில் நடிக்க வச்சிருக்காரு. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுலேயும் பாலிவுட்ல இருந்து சஞ்சய் தத் வந்து வில்லனா நடிச்சிருக்க நிலையில் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்னு பன்முக திறமை கொண்ட அனுராக் காஷ்யப் வந்து பார்த்தீங்கன்னா லியோவில் இணைஞ்சிருக்காரு. ஸோ இது பற்றி அந்த அறிவிப்பு சமீபத்தில் கூட ரீசெண்டாக வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் இன்னும் எத்தனை சர்ப்ரைஸ் தான்ப்பா கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவே மாறுச்சு. ஸோ அந்த வகையில் அனுராக் இந்த வாய்ப்பு தனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ரகசியத்தை அழகாக வெளியிட்டிருக்காரு. அதாவது இவர் ஒரு பேட்டியில் லோகேஷ் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்தி சொல்லியிருந்தார். அதுலேயும் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரோல் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸில் நான் வந்தால் கூட போதும் நான் நடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அந்த பேட்டியை பார்த்த லோகேஷ் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ மேலும் நீங்கள் எங்களோட இணைஞ்சு கண்டிப்பாக நடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் உங்களுக்காக கதையில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் பண்ணி நான் உங்களை வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து தான் அனுராக் லியோ கூட்டணியில் இணைஞ்சிருக்காராமா. ஸோ இதை இப்போ வந்து தற்போது குறிப்பிட்டுள்ள இவர் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஜாலியாகவும் இதை பற்றின விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஸோ மேலும் இவரோட கேரக்டர் படத்தில் ஒரு திருப்பு முனையான ஒரு கேரக்டராகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் தான் தன் படத்தில் நடிக்க ஆசைப்பட்டவருக்காக லோகேஷ் ஸ்கிரிப்டவே மாற்றி வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இவர் அனுராக் அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நடிகராக கலக்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இளம் இயக்குனரோட படத்தில் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட ஆவலாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ ஜாலியாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அதை பார்த்த நம்ம லோகேஷ் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாரா அப்படின்னு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்த உடனே சரி ஓகே அதுவும் ஆல்ரெடி இவ்வளோ பெரிய கேரக்டரெலாம் உள்ளே வச்சு பிரபலங்களை உள்ளே வச்சு படம் பண்ண போகிறாரு. ஸோ அவங்கவுங்களுக்கு தனித்தனி கேரக்டரைசேஷன் பண்ணி ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டெல்லாம் பக்காவாக முடிச்சிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதுக்குன்னு மெனக்கெட்டு ஒர்க் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து அவருக்கு அழகான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி ஸோ இத்தனை விஷயங்களையும் வந்து லோகேஷ் கனகராஜ் மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற செலிபிரிட்டிஸு ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அழகாக வந்து ஷெட்யூல் போட்டு பக்காவாக வந்து ஸ்கிரிப்டை முடிச்சிருக்காரு. ஆனால் அதற்கிடையில் இப்படி ஒரு சின்ன ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து ஸோ அவருக்கு தனியாக ஷெட்யூல் பண்ணி ஸோ அவருக்கு தனியாக ஸ்கிரிப்ட் ஒதுக்கி கான்செப்டெல்லாம் ரெடி பண்ணி ஸோ எவ்வளோ வேலை இத்தனையும் அழகாக முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பல சம்பவங்களும் நம்ம லோகேஷோட லியோ படத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தான். ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா லியோ வந்து இன்னும் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுது எந்த மாதிரியான வசூல் அடைய போகுது எந்த மாதிரியான விமர்சனங்களை அடைய போகுது அப்படிங்கிறதால நீங்கள் தான் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அண்டில் தன் திஸ் விஜய் அண்ட் கிருஷ்ணா நன்றி மக்களே.